சசிகலாவை மாற்றிவிட்டு தகுதியான முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க அதிமுக எம்எல்ஏக்கள் முன்வர வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலில் நுழையும் எண்ணம் துளியும் இல்லை என்று கூறி போயஸ் கார்டனில் நுழைந்த சசிகலா சூழ்ச்சி செய்து தன்னை முதலமைச்சராக அறிவித்திருப்பது ஜெயலலிதாவிற்கு செய்யும் துரோகம் என கூறினார். அதிமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், சிறப்பாக செயல்பட்ட முதலமைச்சர் பன்னீர்செல்வம் திடீரென பதவி விலகியது சசிகலாவை முதலமைச்சராக தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என கே பி முனுசாமி தெரிவித்தார். புரட்சி தலைவி அம்மாவுடைய வீட்டிலே பணி செய்து கொண்டிருந்த நீங்கள் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் உங்களை ஏற்றுக்கொள்வார்? வெகுஜன விரோதியாக இருக்கின்ற நீங்கள் மீண்டும் ஒரு முறை சிந்திக்க வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பணிவான அன்பான வேண்டுகோள், இன்று உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அம்மையாரை ஒரு தொண்டன் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தொண்டன் உங்களுக்காக உழைத்திருக்கிறார். தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இவர்கள் இருவரால் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிய நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? செய்த இந்த குடும்பத்தை வெளியேற்றுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். சசிகலாவிடத்துடைய போய் சேர்ந்தவுடனே 2 மணி நேரத்திற்குள்ளாக நீங்கள் ராஜினாமா கடிதம் வழங்கியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வீட்டில் என்ன நடந்தது? ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதர் அல்ல, இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். வீட்டில் 2 மணி நேரத்திற்குள்ளாக சசிகலாவிடத்திலேயும் தினகரன் இடத்திலேயும் நடராஜன் இடத்திலேயும் டாக்டர் வெங்கடேசனத்திலையும் அடகு வைத்து விட்டு வந்திருக்கிறீர்களே, எவ்வளவு பெரிய துரோகத்தை புரட்சித் தலைவி அம்மாவர்களுக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? இதற்கு நீங்கள் விளக்கம் அளித்தாக வேண்டும்.